ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் யோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா வந்து மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் சாப்டர், சோர்சஸ் ஃபார் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியாவில் பார்ட் 2. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பயோகிராஃபீஸ், மெமோயர்ஸ் அண்ட் ட்ராவல் அக்கௌண்ட்ஸ், ரெண்டாவது நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ், தேர்ட் வந்து ஓரல் எவிடன்ஸ் பற்றி பார்ப்போம், ஃபோர்த் வந்து கிரியேட்டிவ் லிட்ரேச்சர் பற்றியும், ஃபைனலாக வந்து பெயிண்டிங் பற்றி பார்த்து முடிக்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து பயோகிராஃபீஸ், மெமோயர்ஸ் அண்ட் ட்ராவல் அக்கௌண்ட்ஸ். இங்கே வந்து பயோகிராஃபீஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்சனோட லைஃப் ஸ்டோரியை வந்து சொல்கிறது. அதே மாதிரி மெமோயர்ஸ் அண்ட் ட்ராவல் அக்கௌண்ட்ஸ்னால் வந்து ஒரு பர்சனோட ஓன் லைஃப் இல்லைனா அவங்களோட லைஃப்பில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ், ட்ராவலில் நடந்த விஷயத்தை பற்றி எழுதுறது. நிறைய ட்ராவலர்ஸ், ட்ரேடர்ஸ், மிஷினரிஸ், சிவில் சர்வன்ட்ஸ்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து கிளம்பும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதில் பிஷப் ஹெபரோட ஜேர்னல் வந்து 1828 வந்து ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆகியிருக்கும். அடுத்ததாக வந்து ஏப் டூபியஸோட ஹிந்து மேனர்ஸ் அண்ட் கஸ்டம்ஸில் இந்தியாவோட கல்ச்சர், ட்ரெடிஷன், கஸ்டம்ஸ் பற்றிலாம் வந்து இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் பவர்ஸ் வந்து தோற்று போய் பிரிட்டிஷ் பவருக்கு வந்த பீரியடில் இந்தியாவில் சோஷியோ எக்கனாமிக் லைஃப் வந்து எப்படி இருந்துச்சுன்றதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பிரிட்டிஷ் ட்ராவலர்ஸ் நிறைய பேரோட ட்ராவல் அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்குது. லைக் வந்து ஜார்ஜ் ஃபோஸ்டர், பெஞ்சமின் ஹெயின், அப்புறம் ஜேம்ஸ் பர்ன்ஸோட எ நரேட்டிவ் ஆஃப் அ விசிட் டு தி கோர்ட் ஆஃப் சிந்த், அலெக்சாண்டர் பர்ன்ஸோட ட்ராவல் இன் டு போக்ரா, அப்புறம் சார்ல்ஸ் ஜேம்ஸ் சி டேவிட்சனோட டைரி ஆஃப் தி ட்ராவல்ஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் இன் அப்பர் இந்தியா, அடுத்ததாக வந்து ஜான் பட்லரோட ட்ராவல்ஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் இன் தி ப்ராவின்ஸ் ஆஃப் அசாம். இதில் பார்த்திங்கன்னா வந்து அசாம் ப்ராவின்ஸில் இருந்த ட்ரைப்ஸோட கஸ்டம்ஸ் அண்ட் லைஃப்ஸ் பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. இது போக நான் பிரிட்டிஷ் ட்ராவலர்ஸும் வந்து ட்ராவல் அக்கௌண்ட்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. லைக் வந்து விக்டர் ஜாக்குமெண்ட், டேரன் சார்ல்ஸ், அப்புறம் வில்லியம் மோர்கிராஃப்ட்லாம். அடுத்ததான் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ். 19th அப்புறம் 20th செஞ்சுரியில் பப்ளிஷ் பண்ண நியூஸ் பேப்பர்ஸ், ஜேர்னல்ஸ்லாம் வந்து மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமான சோர்ஸஸாக வந்து இருக்குது. அந்த டைமில் இந்தியாவில் ப்ரைவேட் ட்ரேடில் நடக்கிற முறைகேடுகளை வெளியே கொண்டு வரதுக்காக நியூஸ் பேப்பர்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறதா வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட எம்ப்ளாயை வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்டம் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து 1776 வில்லியம் போல்ஸ் வந்து அப்படி தான் வந்து ட்ரை பண்ணியிருப்பார், பட் வந்து பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் வந்து போயிருக்கோம். 1780 ஜேம்ஸ் அகஸ்டஸ் விக்கி வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அதுதான் வந்து த பெங்கால் கசட் ஆர் வந்து கல்கட்டா ஜென்ரல் அட்வர்டைசர்னு சொல்லுவாங்க. பட் வந்து இதை பப்ளிஷ் பண்ணி 2 வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணி நியூஸ் பேப்பரில் சொன்னதுக்கு ஹிக்கியோட ப்ரெஸ்ஸை வந்து சீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய பப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கும். 1784 வந்து த கல்கட்டா கசட், 1788 வந்து த மெட்ராஸ் கொரியர், அப்புறம் 1789 வந்து த பாம்பே ஹெரால்ட் பப்ளிகேஷன் வந்து வந்திருக்கும். 19th செஞ்சுரியோட செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் வந்து சில பவர்ஃபுல்லான நியூஸ் பேப்பர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது. லைக் வந்து ஜி சுப்பிரமணிய ஐயரோட தலைமையில 1878 வந்து த ஹிந்து பப்ளிகேஷன்ஸும், 1882 வந்து ஸ்வதேசி மித்ரன்னு வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பால் கங்காதர் திலக் தலைமையில 1881 மராத்தி நியூஸ் பேப்பர் கேசரி, அப்புறம் மகாராத்தா நியூஸ் பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து சுரேந்திரநாத் பானர்ஜியோட பெங்காலி, சிசிர் குமார் கோஷ், மோதிலால் கோஷோட அமிர்தா பசார் பத்திரிகா, அப்புறம் கோபாலகிருஷ்ண கோகலேயோட சுதரக், அப்புறம் என்என் சென்னோட இந்தியன் மிரர், தாதாபாய் நவராஜி வந்து வாய்ஸ் ஆஃப் இந்தியாவும், ஜிபி வர்மா தலைமையில் ஹிந்துஸ்தான் அண்ட் அட்வொகேட், பஞ்சாப்ல வந்து ட்ரிபியூன் அண்ட் அக்பர் ஐஎம், பாம்பேயில் வந்து இந்து பிரகாஷ், தியான் பிரகாஷ், கல் அண்ட் குஜராத்தி, பெங்காலில் வந்து சோம் பிரகாஷ் பன்கனிவாசி, அப்புறம் சதராணி. இது போக வெளிநாட்டில் இருக்கிற இந்தியன் நேஷனலிஸ்ட், ரெவல்யூஷனரிஸ்லாம் வந்து சில நியூஸ் பேப்பர்ஸ், ஜேர்னல்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது மூலியமா வந்து வெளிநாட்டில் வாழற இந்தியன்ஸ்குள்ளேயும் வந்து நேஷனலிசம் ஃபீலிங்கை வந்து கொண்டு வர முடிஞ்சுது. லைக் வந்து லண்டன்ல ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மாவோட இந்தியன் சோசியாலஜிஸ்ட், அப்புறம் பாரிஸ்ல வந்து மதன் காமாவோட பந்தே மாத்திரம், பெர்லின்ல விரேந்திரநாத் சட்டோபாத்யாயாவோட தல்வார், அப்புறம் சான் பிரான்சிஸ்கோல லாலா ஹர்தயாலோட காதர். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஓரல் எவிடன்சஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து எழுதப்படாத சோர்சஸ், லைக் வந்து யாராச்சும் சொல்றதை வச்சு ஹிஸ்டரியை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது. ஓரல் எவிடன்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியில் மற்ற சோர்ஸோட ஃபைண்டிங்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. பட் வந்து ஹிஸ்டோரியன்ஸுக்கு இன்னுமே வந்து ஓரல் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக வந்து டவுட்ஸ் வந்து இருந்துட்டு தான் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கிரியேட்டிவ் லிட்ரேச்சர். 19th செஞ்சுரியோட செகண்ட் ஹாஃபில் இண்டோ யூரோப்பியன் ரிலேஷனோட ஒரு முக்கியமான அவுட்கமாக வந்து லிட்ரேச்சர் நாவல்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிச்சிது. அதில் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து பன்கிங் சந்திர சாட்டர்ஜி. இவர் வந்து ஒரு பெங்காலி நாவலிஸ்ட். இவரோட ஆனந்தமேத் அப்படிங்கிற நாவலில் பவர்ஃபுல்லான லிரிக்கான வந்தே மாத்திரம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து சன்னியாசி ரிவோல்ட்டை வந்து சித்தரித்து எழுதியிருப்பாரு. இவரோட லாஸ்ட் நாவலான ராஜசிம்ஹா அப்படிங்கிறது வந்து இவரோட கேரியரில் ரிமார்க்கபிளான நாவலாக வந்து இருந்துச்சு. அடுத்ததாக வந்து இச்சாராம் சூரியாராம் தேசாய். இவரோட ஃபர்ஸ்ட் நாவல் வந்து ஹிந்த் ஏன் பிரிட்டானியா. இது பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் பற்றி இருந்திருக்கும்.
அப்புறம் தமிழ் ரைட்டர்ஸ் யாரெல்லாம் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரிஜா தேவி, ராம தீர்த்தம்மாள், தெலுங்குல வந்து ஜி வி கிருஷ்ணா ராவோட கீழ பொம்மலு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து கிராமப்புற மக்களோட பிஹேவியரை பற்றி சொல்லியிருப்பாங்க. மலையாளமில் வைகோ முகமது பஷீரோட பாலய கலசக்கி, இது வந்து ஒரு லவ் ஸ்டோரியாக வந்து இருக்கும். அடுத்ததான் வந்து தக்காளி சிவசங்கரம் பிள்ளையோட தொட்டியூர் மகான் அப்புறம் செம்மீன் அப்படிங்கிற புக்கை வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்ததான் வந்து பெயிண்டிங். கொலோனியல் ரூல் பீரியடில் சமூக பொருளாதார அப்புறம் அரசியல் பற்றி நம்மளோட கலாச்சாரம் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பெயிண்டிங்ஸ் மூலியமாகவும் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பட்ன கலாம், இதை வந்து கம்பெனி பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆதரவில் வந்து வெளிவந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மக்களோட ட்ரேட், ஃபெஸ்டிவல், டான்ஸ் பற்றிலாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த டைமில் எடுத்த பெயிண்டிங்ஸ், பென்சில் டிராயிங்ஸ், எச்சிங்ஸ், போஸ்டர்ஸ், கார்ட்டூன்ஸ், பஜார் பிரிண்ட்ஸ்லாம் தான் வந்து கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 முக்கியமான ரெக்கார்ட்ஸாக வந்து இருக்குது. இந்த மாதிரியான பெயிண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷாக வந்து ஹீரோயிஸ்டிக்காக வந்து காமிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு 1859 தாமஸ் ஜோன்ஸ் பார்க்கர் அப்படிங்கிறவரு ரிலீஃப் ஆஃப் லக்னோ அப்படிங்கிற தீமில் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி ஜோசப் நோயல் பேட்டன் அப்படிங்கிறவரு இன் மெமோரியம் அப்படிங்கிற டைட்டிலில் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாரு. இது போக கல்கட்டாவில் வந்து கலிங்கத் பெயிண்டிங் வந்து இருந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து தினசரி வாழ்க்கையில் ஆர்டினரியாக இருக்கிற மக்களோட ஃபிகர்ஸும் வந்து இருந்துச்சு. இந்த மாதிரியான பெயிண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மாடர்ன் ஆர்ட் மூமெண்ட்டை பற்றி படிக்கிறதுக்கும் ஆர்ட் ஹிஸ்டோரியன்ஸுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான சோர்சஸாக வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 19th செஞ்சுரியோட லாஸ்ட் டிகேடில் ஒரு புது ஆர்ட் மூமெண்ட் வந்து ட்ரெண்டுக்கு வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு யார் ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நந்தலால் போஸும் ராஜா ரவி வர்மாவும் இருந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரவீந்திரநாத் டாகூரோட நெஃப்யூவான அபனீந்திரநாத் டாகூர் வந்து பெங்கால் ஆர்ட் ஸ்கூலில் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. இதில் இபி ஹெவல் அப்புறம் ஆனந்த கென்டிஷ் குமாரசாமி வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் செகண்ட் சாப்டர் மேஜர் அப்ரோச்சஸ் டு தி ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா பார்க்கலாம். தேங்க்யூ.